இப்போ நம்ம மொத்தமாக இப்போ பார்ப்போம் இப்போ வந்து நாடு தென்மதிரி நாடு பெருவள நாடு குமரி நாடு சிந்து நாடு கங்கை நாடு இமய நாடு இவ்வளோ நாடுகள் சேர்ந்தது தான் மொத்த பரத கண்டம் இந்த பரத கண்டத்தில் வந்து இவ்வளோ நாடுகள் சேர்ந்து இருந்திருக்கு உலகம் தோன்றினதில் இருந்து இன்று வரைக்கும் எந்த அளவுக்கு தமிழர்களுடைய நிலைப்பாடுகள் தமிழர்கள் வந்து எப்போ தோன்றுனாங்க இன்றைக்கி இருக்க தமிழர்களுடைய நிலை எப்படி இருந்தது முதல் முதலில் ஆதியில் தோன்றின தமிழர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது தமிழன் எங்கே தோன்றினான் அப்படிங்கிற இருந்து பார்க்க போகிறோம் முத முதலில் அதாவது உலகத்தில் உலகம் பூமி வந்து உற்பத்தோ பெரு இருந்து உலகம் தோன்றியது அப்படின்னு வந்து விஞ்ஞானிகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பெரு இருந்து பூமி தோன்றி இதில் வந்து நிலத்தில் பாறையில் அதுக்கப்புறம் தோன்றது அப்புறம் முத முதலில் தமிழ்நாட்டில் தமிழினம் தோன்றியது அதாவது தென்குமரிக்கு தெற்கே அதாவது வந்து ஒளியர் நாடு ஒளியர் நாடு பெருவள நாடு குமரிக்கண்டம் இந்த பகுதியில் வந்து முத முதல்ல வந்து தமிழ் இனம் வந்து தோன்றுறது முத முதல்ல தோன்றுனதே வந்து தமிழ் இனந்தான் தோன்றியிருக்கு அதை தான் ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அதாவது இப்போ இருக்க இந்தியா இது பரத கண்டம் இந்த பகுதியில் வந்து மனிதர்கள் வந்து இந்த மூன்று பகுதியில் வாழ்ந்திருக்காங்க முத முதல்ல தோன்றியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கெல்லாம் இன்றைக்கி வந்து பஞ்சாப்னு சொல்லக்கூடிய பகுதியிலையும் இவங்க மனிதர்களை வந்து சுற்றி தெரிஞ்சிருக்காங்க அதாவது வந்து இந்தியா நம்ம இப்போ சொல்கிறோம் பாருங்கள் இந்த பகுதியில் வந்து மனிதர்கள் வந்து சுற்றி தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க வரலாற்று ஆசிரியர்கள் அதாவது வந்து முத முதல்ல சைனாவில் வந்து எமோ எரக்டஸ் நெருப்பை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் எமோ எரக்டஸ் அப்படின்ட்டு ஒரு இனத்தார் வந்து இங்கேருந்து தமிழ் மண்ணில் இருந்து தமிழர்கள் இருந்து தமிழர்கள் தான் பிரிஞ்சு போகிறாங்க அவங்களுக்கு பேர் தான் வந்து எமோ எரக்டஸ் எரக்டஸ் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து இங்கே தமிழ் இனத்துலேருந்து பிரிஞ்சு போய் ஆசியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் சுற்றி தெரிஞ்சிருக்காங்க இந்த மக்கள் இவங்களும் தமிழ் இனத்தில் இருந்து பிரிஞ்சு போனவங்க அப்படிங்கிறது வரலாறு ஆற்று ஆசிரியர்கள் பதிவு பண்ணுறாங்க அப்புறம் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா அந்த அந்த அங்குள்ள மனிதர்கள் வந்து இங்கேருந்து தமிழ் மொழியிலருந்து தான் தோன்றி தமிழ் தமிழர்கள் தான் சுற்றி தெரிஞ்சிருக்காங்க ஆப்பிரிக்காவிலையும் அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது வந்து தமிழ் இருந்து சீன மொழி குடும்பம் பிரிவு பிரிவுன்னு தான் பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ் மொழியில் இருந்து தான் இந்த சீன மொழியை வந்து குடும்ப பிரிவு அதாவது இந்த தமிழ் பிரிவு தான் அங்கேயும் இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்தாக்கில் இது சைனா இந்த சைடில் ஆப்ரிக்கா இங்கேயும் இந்த லெமரியா கண்டன் இன்னைக்கு அழைக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து தான் அந்த மனிதர் இனங்களை வந்து பிரிஞ்சு போகுது சீனாவுக்கு ஒரு குரூப் போகுது அப்புறம் வந்து ஆப்ரிக்காவுக்கு ஒரு குரூப்பு பிரிஞ்சு போகுது ஏன்னா இடம் தேடி அழையிறாங்க சுற்றி தெரிஞ்சிருக்காங்க இங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேலே வந்து அதாவது வந்து இந்தியாவுக்கு மேலே பஞ்சாப் பகுதியில் அவங்க சுற்றி திரிஞ்சு நல்ல இடங்கள் நீர் நீர் நிலையங்களில் உள்ள மக்களில் மக்களை வந்து குடியமரத்துறது புது புது இடங்களில் போய் அப்போ வந்து மனிதர்கள் வந்து ரொம்ப கம்மியான காலங்கள் அப்போ வந்து ஒவ்வொரு பகுதியாக போய் மக்களை வந்து குடியமர்த்தது வேலையை செஞ்சுருக்காங்க அதுக்கு அடுத்தாக்கல ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா சிந்திய மொழிகள் தமிழில் இருந்து பிரிந்து சென்றது அப்படிங்க அந்த ஆஸ்திரேலியா மக்களும் ஆப்பிரிக்கா மக்களும் பயன்படுத்தின மொழிக்கு பேர் வந்து சிந்திய மொழி சிந்திய மொழின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மொழியில் தான் தமிழ் மொழியிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு மொழி அதேமாரி சீனா ஒரு மொழியில் அவங்களுடைய மொழியில் தமிழ் மொழி தான் பிரிஞ்சு போயிருக்காங்க சீன மொழிக்காரங்க தமிழர்களாக தான் இருந்திருக்காங்க அதாவது அமெரிக்கர்களை ஃபுல்லாமே அவங்க தமிழ் இனத்தார்னு தான் சொல்லுதாருங்க இவங்களுக்கு என்ன பே பேர் விடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மாயர்கள் மாயர்கள்லாம் மாயர்கள்னு சொல்லுவோம் பாருங்க இவங்களுக்கு ஃபுல்லாமே மாயர்கள் ஆண்டுகள்லாம் உண்டு அதை வந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கே அமெரிக்காவில் அதாவது இவங்களும் தமிழ் இனத்தை சார்ந்தவங்க தான் அப்படிங்கிறத வந்து நிர்மூலமாக இது பண்ணியிருக்காங்க அதுக்குண்டான ஆதார படிவங்களை வந்து நிறைய கொடுத்துருக்காங்க